ஆணையத்தினுடைய உத்தரவின்படி 1/9/2019 தகுதி நாளாக கொண்டு போதுமாப்பா மறுபடி படிக்கவா முதல்ல இருந்து முதல்ல சொல்லவா அனைவருக்கும் காலை வணக்கம். நம்முடைய இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய உத்தரவின்படி 1/1/2019 தேதியை தகுதி நாளாக கொண்டு அன்று 18 வயது பூர்த்தியடையும் அனைத்து வாக்காளர்களையும் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கும் விதமாகவும், விடுபட்ட வாக்காளர்கள், குடிபெயர்ந்து வேறு பகுதிக்கு சென்ற வாக்காளர்கள், இறந்த வாக்காளர்கள், அவர்களை பற்றிய திருத்தங்களை மேற்கொள்வதற்கும் இந்த ஆண்டு நடைபெற்ற இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தும் பணி இன்றோடு முடிவடைகிறது. இந்த முறை வழக்கத்திற்கு மாறாக இந்த முறை 5 மாதங்கள் எடுத்துக்கொண்டு இந்த நீண்ட காலம் எடுத்து இந்த பணியை தேர்தல் ஆணையம் செய்ய உத்தரவிட்டது. இதற்காக பார்வையாளர்களை நியமித்து இந்த பணியெல்லாம் சிறப்பாக நடைபெறுகிறதா என்பதை தேர்தல் ஆணையம் கண்காணித்தது. நானும் மாவட்ட தேர்தல் அதிகாரி என்கின்ற முறையிலே இந்த பணியை கண்காணித்து இன்று இந்த பணி அனைத்தும் முடிவு கொண்டிருக்கிறது. இதுக்கு பெருதளவில் நம்முடைய அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி தலைவருடைய பிரதிநிதிகளும் களத்திலே இருப்பவர்களும் உதவி புரிந்தார்கள். ஏராளமான ஆசிரியர்கள், பணியாளர்கள் இந்த பணியை செய்து முடிப்பதற்கு இந்த மாநகராட்சி நிர்வாகத்துக்கு தேர்தல் அலுவலர் என்ற முறையில் எனக்கும் உறுதுணையாக இருந்தார்கள். அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் நான் முன்பே சொன்ன போல இந்த தடவை ரொம்ப எலாபரேட் எக்ஸசைஸ், ஏன்னா நம்ம லோக்சபா எலெக்ஷன் வரப்போகுது இந்த இன்னொரு ஒரு சில மாதங்களில். அதனால் இதில் ஏதாவது எவ்ரி ஓட்டர் கவுண்ட்ஸ் என்கின்ற முறையிலே இந்த முறை மிக சீரிய கவனம் எடுத்து அனைவரையும் சேர்ப்பதற்கு நடவடிக்கை எடுத்து இந்த வாக்காளர் இறுதி வாக்காளர் பட்டியல் இப்போது வெளியிடப்படுகிறது. இதன்படி சென்னை, பழைய சென்னை மாநகராட்சியினுடைய பகுதிக்கு தான் இப்போது நான் மாவட்ட தேர்தல் அதிகாரி இந்த லோக்சபா எலெக்ஷனை பொறுத்தவரை. இதன்படி இந்த 16 தொகுதி, பழைய சென்னை மாநகராட்சியினுடைய எல்லைக்கு உட்பட்ட 16 தொகுதிகளில் முதல் தொகுதியாக இருக்கிற டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் நம்பர் 11 டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகரில் ஆரம்பித்து கடைசி தொகுதியாக இருக்கிற 26 வேளச்சேரி வரை 16 தொகுதியில் மொத்த வாக்காளர்கள் 38,18,999, 38,18,999. இதில் ஆண்கள் 18,83,989, பெண்கள் அதிகமாக இருக்கிறார்கள் நம்முடைய சென்னை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 19,34,078, 19,34,078. இதர 932, அதர்ஸ் 932 இருக்கிறார்கள். இதிலே அதிகமாக வேளச்சேரி தொகுதியிலையும், வேளச்சேரி தொகுதியிலே 2,96,952 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். குறைவாக பெரம்பூர் துறைமுகம் தொகுதி, சாரி, குறைவாக துறைமுகம் தொகுதியிலே 1,66,515 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். ஸோ அதிகபட்சமாக வேளச்சேரி தொகுதியிலையும், குறைந்தபட்சமாக ஹார்பர் தொகுதியிலையும் வாக்காளர்கள் இருக்கிறார்கள். முன்பே நம்முடைய சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸரும் இதை ஒரு பாயிண்ட் கிளாரிஃபை பண்ணியிருக்காரு. இது இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டாலும் கூட கண்டினியூஸ் அப்டேஷன் ஆஃப் ரோல்ஸ் தொடர்ந்து நடைபெறும். ஒரு சிலர் பை மிஸ்டேக் யாராவது விடுபட்டிருந்தாக்கா, அல்லது இந்த இடைப்பட்ட காலங்களில் ஒரு போன வாரமோ இல்லை 10 நாளைக்கு முன்போ யாரோ குடி மாறி வந்திருந்தாலோ, அல்லது வெளியூர்லேருந்து இங்கே வந்து குடியேறி இருந்தாலோ, தகுதியான சான்றுகளை காட்டும் பட்சத்தில் அவர்களையும் சேர்த்து கொள்ளப்படும். அவருடைய பெயரும் விடுபடாமல் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்படும். அது கடைசியாக சப்ளிமெண்ட் என்கின்ற பேரில் சப்ளிமெண்டரி ரோலாக தேர்தலுக்கு முன்பாக பப்ளிஷ் செய்யப்படும். ஸோ இங்கே இருக்கிற அனைத்து அரசியல் கட்சி பிரமுகர்களுக்கும் என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால், தயவுசெய்து இதில் யாராவது விடுபட்டிருந்தால் அதை பற்றும் ஒன்றும் பெருசுப்படுத்தாமல் அதை எங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அவருடைய பெயரையும் நம்முடைய வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பதற்கு மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கும் என்கின்ற செய்தியை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.